சென்னையில் விடிய விடிய இடிமின்னலுடன் பெய்த கனமழை. புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு. இன்று கனமழையும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மூன்று நாட்களில் 47 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு. கோவையில் இடிமின்னலுடன் கனமழை. ரயில்வே சுரங்கப்பாதையில் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட பேருந்து. தொண்டாமுத்தூர், விராலியூர், நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. கோவை ஆவாரம்பாளையத்தில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர். மீட்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்த கோவை மேயர், ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர். சேலம் மாநகரின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் குளம் போல் தேங்கிய தண்ணீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டாரத்தில் கனமழை. சங்கரன் நாராயணசாமி கோயிலுக்குள் புகுந்த மழைநீருக்கு மத்தியில் பக்தர்கள் சாமி தரிசனம். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பு என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். வடகிழக்கு பருவமழை 15-16 தேதியில் துவங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. சென்னையில் மிக கனமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பொதுமக்களுடைய பார்வைக்கு அப்படி ஏதாவது மூடாமல் இருக்கும் கழிவுநீர் பாதைகள் பற்றி தகவல்கள் வந்தால் அதனை உடனடியாக மாநகராட்சிக்கு சோசியல் மீடியா மூலம், ட்விட்டர் மூலம், அந்த சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவிக்கலாம். அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தயார் நிலையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை. கன்னியாகுமரியில் கால்வாய் தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவு. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பொதுமக்கள் சுங்கச்சாவடிகளில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று கடை வீதிகளில் கூட்டம். சென்னை, மதுரை, புதுச்சேரியில் குடும்பத்துடன் சென்று புத்தாடை வாங்கிய மக்கள்
நிறுவன தொழிலாளர் பிரச்சினைகளை பெரிதாக்க வேண்டாம் என தோமுச வேண்டுகோள். வரும் புதன்கிழமை மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என சிஐடியு பதிலடி. 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு தேதிகள் இன்று அறிவிப்பு. கோவையில் அட்டவணையை வெளியிடுகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. கோவையில் அமைச்சர் சக்கரபாணி, உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரையன் உள்ளிட்டோர் பயணித்த விமானத்தை கடத்தப் போவதாக மிரட்டல். விமானத்தில் துண்டுச்சீட்டை வீசிச் சென்ற நபர் குறித்து விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்பப் பெற்ற மத்திய அரசு. உமர் அப்துல்லா தலைமையிலான அரசாங்கம் அமைய வழிவகை. குஜராத்தில் 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். கடந்த 2 வாரங்களில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றிய காவல்துறை. பூமிக்கு திரும்பிய ராக்கெட்டை கச்சிதமாக கேட்ச் பிடித்த ஸ்பேஸ் எக்ஸ் ஏவுதளம். விண்வெளி ஆய்வில் மிகப்பெரிய சாதனை என குவியும் பாராட்டுக்கள். மகளிர் டி20 உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியை தழுவிய இந்திய அணி. இன்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தானிடம் நியூசிலாந்து அணி தோற்றால் இந்தியா அரையிறுதிக்குள் செல்ல வாய்ப்பு. சென்னையில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் லேசாக ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று கனமழையும் நாளை மிக கனமழையும் பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பல்வேறு வானிலை சார்ந்த ஆய்வுகளை நம்மோடு பகிர்வதற்காக வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ சென்னையில் மழை நேற்று இரவிலிருந்தே தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இப்போ 3 நாட்களுக்கு அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதோட தொடக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த மழையை? கண்டிப்பா. அதாவது சென்னை மட்டும் இல்ல, நீங்க ரேடார் இமேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகள்ல இருந்து டெல்டா வரைக்கும், டெல்டா அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகளில் கூட நம்ம வந்து மழை மேகங்களை பார்த்துட்டு இருக்கோம். பரவலா கடலோர பகுதிகளில் பல இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு, சில இடங்கள்ல பலத்த மழையும் பெஞ்சிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம மழை பார்த்துருக்கோம், நள்ளிரவு முதல் அதிகாலை வரை. இப்ப இந்த மழை வந்து இன்னும் எவ்வளவு நேரம் தொடரும் இந்த பகுதிகள்ல எல்லாம்? சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை மேகங்கள் கரை கடந்து தற்போது சென்னைக்கு மேற்கு புறம் நகர்ந்துருச்சு. அதனால சென்னைக்கு இப்போ வந்து படிப்படியா மழை, அடுத்த சில மணி நேரங்கள்ல மழை கம்மியாயிடும். பாண்டிச்சேரி அதாவது மரக்காணம்ல இருந்து டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் இன்னும் கடல் கடி பக்கத்துல இருக்கு, அது வந்து மழை கொடுக்குவாங்க. உட்புற பகுதிகளில் நள்ளிரவு முதல் கரையோர பகுதிகளில் பெஞ்ச மழை வந்து இப்போ உட்புற பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ வட தமிழகம் மற்றும் அதனை சார்ந்துள்ள உட்புற பகுதிகளில் நம்ம வந்து மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். இப்போ இங்கே இந்த ஸ்பெல் அப்படின்றது வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தொடர்ந்து அதே அளவில் மழை பெய்யும் போது தான் இந்த தண்ணீர் தேக்கம் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அப்படியான ஸ்பெல்ஸை இந்த சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கலாமா? அப்படின்னா இதில் என்ன இதுனா வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வானிலை படிவங்கள் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி
14ஆம் தேதி 15ஆம் தேதி கிட்ட சென்னை வடதமிழகம் கிட்ட வந்து அப்படியே உட்புற பகுதிகள் நகர்ற மாதிரி தான் காமிச்சிச்சு. ஆனா கடந்த ஒரு 24 மணி நேரமா நம்ம வானிலை படிவுகளை பார்த்தோம்னா ஒரு டிலே இருக்கிற மாதிரி காட்டுது. அப்ப என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு சில சமயங்கள்ல நம்ம வந்து கடல்ல வந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த சுழற்சியானது ஒரே இடத்துல நீடிக்கிற பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரே இடத்தில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். அது அது வந்து எந்த இடங்கிறது வந்து இப்ப நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அது சுழற்சியை பொறுத்து. பட் நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சீர்காழி நடந்த நிகழ்வோ இல்ல தூத்துக்குடியில நடந்த நிகழ்வோ அந்த மாதிரி ஒரு ஒரே இடத்துல தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை பெய்யக்கூடிய நிலையை நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா 3 நாட்கள்ல 47 சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அது எந்த அடிப்படையில இந்த 3 நாட்கள்ல இந்த இவ்வளவு அந்த தீவிரம் என்பது அடைவதற்கான காரணம் என்ன சார்?